सद्गुरु स्वामिनः जय। मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपा तमहं वंदे परमानंदमाधवं। எவருடைய அனுகிரகத்தினால ஊமையாக இருக்கிறவனும் பேச முடியுமோ, எவருடைய அனுகிரகத்தினால கை கால் முடமாக இருக்கிறவர்கள் கூட மலையை தாண்ட முடியுமோ, அப்படிப்பட்ட மாதவனாகிய கிருஷ்ணனை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பகவத்கீதா தியான ஸ்லோகம் இது. ஏன்னா உலகத்தில் கையாலாகாதவர்கள் அசக்தர்கள்னு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிற திறமையை கொண்டு வரத்துக்கு ஒருத்தர் வேணும், அதுக்கு தான் குரு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு வர இந்த சாங்கிய யோகம் அப்படிங்கிறதான ரெண்டாவது அத்தியாயம். இதில் முக்கியமாக நம்மளை ஒரு தூண்டி விடுறதுக்கு ஒரு குரு வேணும்னா, குரு எதுக்காக வரார் அப்படின்னு சொன்னால், நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் குரு வரார். எந்தூசியாசம் சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்குறது தான் குரு. அதுக்காக தான் குரு வேணும். நம்மள்கிட்ட வேறு எங்கேயும் வெளியில் எதுவும் இல்லை, நீயே உன்னையே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா வேதத்தில் வேதாந்த விஷயத்தை சொல்லும்போது குரு என்ன சொல்லுவார் சிஷியனை பார்த்துன்னா, நீ தேடிட்டுருக்கிற பொருள் உங்கள்கிட்டயே இருக்குது, நீ உங்கள்கிட்டயே தேடி வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம் அப்படின்னு உபதேசம். இந்த உபதேசம் தான் குருவுக்கு லட்சணம் அப்படின்னு சொல்கிறேன். நானே கடவுள், நீ என்னையே சரணாகதி பண்ணு, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், நான் தான் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், ஞானம் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் குரு இல்லையா. குருவோட லட்சணமே நீ எதை தேடுறியோ அது உங்கள்கிட்டயே இருக்குது, நான் எங்கிட்ட தேடி தான் அதை கண்டுபிடிச்சேன், நீ உங்கள்கிட்ட தேடி அதை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணுறது தான் ஞானம். ஞானம்னா வேறு ஒன்றும் இல்லை. குரு இப்படி தலையில் கை வச்சா ஞானம் வந்துடும், இங்கே கை வச்சா ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லவே இல்லை. நம்ம சாஸ்திரத்தில் அது மாதிரி சொல்லலை. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்மக்கிட்டேயே தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் குருவோட லட்சியமே அப்படி தான். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம். அப்படியாவது எந்த விதத்துலையாக குருவை தேடி அடையணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் குருவை தேடி அடையணும். குருவோட லட்சணம்னா சிஷ்ய வித்தாபகாரி அப்படின்னு பேர். சிஷ்ய வித்தாபகாரியான குருவை அடையணும். சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் விளையாட்டாக சொல்கிறதுண்டு, சிஷ்ய வித்து தாபகாரி அப்படின்னு பிரிக்கலாம். சிஷ்யனுக்கு என்ன விதமான தாபங்கள் இருக்கோ அந்த தாபத்தை நீக்கிறவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறார். அத்தியாத்மம், அதிதெய்வீகம், அதிபௌதிகம்னு மூணு விதமான தாபங்கள். அத்தியாத்மிகம் சொன்னாக்க தங்கிட்டே இருக்கிற பிரச்சனைகள், தங்கிட்டே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் சேர்த்து. அதிபௌதிகம்னா பூதங்களால், பஞ்சபூதங்களால் ஏற்படுறது. அதிதெய்வீகம்னா தெய்வத்தினால், அதாவது கர்மத்தினால் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி மூணு வித தாபங்கள் இருக்குது. அந்த மூணு வித தாபங்களையும் தீர்க்கிறவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறார். அதனால் சிஷ்யனுக்கு என்ன விதமான தாபம் இருக்கோ அதை தீர்க்கிறவர் குரு. சிஷ்ய வித்து தாபகாரி, அதை கொஞ்சம் பிரித்து சொன்னாக்க, சிஷ்ய வித்து அபகாரியான குருவை அடையக்கூடாது. அப்படின்னா சிஷ்யங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சுரண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற குருவை போ அடையக்கூடாது, சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னு. சிஷ்ய வித்து தாபகாரியான குருவை ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்கிற. சிஷ்யன் தன்னை சரணாகதி பண்ணுறான், தன்னை தேடி வந்துட்டான்னு சொன்னோடனே அவனோட லட்சணம்லாம் தெரிஞ்சு அவனுக்கு இதுதான் உபதேசம் பண்ணும் அப்படிங்கிறவர் தான் குரு. அதனால் குருவில் குருவெல்லாம் எப்படி இருக்கணும், குரு வார்த்தையை கேட்குறதுல என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்குது, குருவோட வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான பலவிதமான, இதுக்கு பெரியவாள்லாம் நிறையா கதையெல்லாம் இருக்குது. முதல்ல குருவானவர் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, குருவை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். நம்ம எந்த மாதிரியான குருவை நம்ம ஆசிரியச்சிருக்கோம், இது வரைக்கும் குருவை ஆசிரியக்கலைன்னா அந்த மாதிரி குருவை ஆசிரியக்கப்படாது, சரியான குருவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். இல்லை ஏற்கனவே அது மாதிரி ஆசிரியச்சு அந்த குரு வேண்டான்னு விட்டுள்ளா, அதுக்காக ஒரு கதை. ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட நிறையா சிஷ்யர்கள்லாம் இருந்தார். அவருக்கு அந்த குருவுக்கு என்ன பழக்கம் சொன்னால், எந்த சிஷ்யன் வந்தாலும் தங்கிட்ட அவனோட ஜாதகம்,
அவன் எவ்வளோ நாள் நம்மளோட இருப்பான், இல்லை நம்மளை விட்டுட்டு வேற யார்ட்டையாவது குருவாக தேடி போயிடுவானா, அப்படிலாம் ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால் யார் வந்தாலும் அவளை பற்றி இந்த பிரஷ்னம் போடுறதுன்னு சொல்கிற மாதிரி அவனோட ஜோதிஷ சாஸ்திரப்படி அவனோட ஜாதகத்தெல்லாம் பார்த்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். அப்படின்னு நிறையா சிஷியர்கள் ஆயிரக்கணக்கில் அவர்கிட்ட சிஷியர்களாக இருந்தால் அப்படியும் அவருக்கு எத்தனை பேர் வந்தாலும் சிஷியாலாம் சேர்த்துட்டே இருப்பார். ஒரு சமயம் ஒரு பிரம்மச்சாரி வந்து, சுவாமி நான் உங்களை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு, சரிப்பா வா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு, அவனை பார்த்த உடனே அவரோட ஆயுஷு அவனோட எவ்வளோ நாளைக்கு இருப்பான் எல்லாம் பார்த்தோன்னா கணக்கு பண்ணிகிட்டே இருக்கார். அன்னைக்கியோட அவனை ஆயுஷு முடிஞ்சு போயிடுது. இது அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு அந்த அப்பேற்பட்ட தபோ வலிமா இருக்குது, அதனால் அதை கண்டுபிடிச்சிட்டார். இவருக்கு இப்போ என்ன தோணித்துன்னு சொன்னால், அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கிறது இல்லை, அவனுக்கு எனக்கு ஆயுஷு முடிகிறது இல்லையா, அவனை அதுலேருந்து காப்பாற்றணும், அவன் வேறு யார்ட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருக்கு குறி. அதனால் அவர் என்ன பண்ணினார், அவனை அழிச்சிட்டார். தன்னோட தப்ப வலிமையினால் நேராக பிரம்மலோகத்துக்கு போயிட்டார். பிரம்மாட்ட போய், சுவாமி இவனுக்கு இன்னையோட முடிகிறது, இவன் எனக்கு சிஷியனாக போகிறான், அவனுக்கு ஆயுஷு கொடுக்கணும், நான் முதல்ல விதித்தது தான், அதை மாற்ற முடியாதுன்னு பிரம்மா சொல்லிட்டார். இப்படி எல்லா தேவர்களும் எல்லோரும் கைவிட்டுட்டார். நேராக யமலோகத்துக்கே போயிட்டார். யமன் தானே இவனோட உயிரை பறிக்க போகிறான், அதனால் யமலோகத்துக்கு போய், யமலோகத்தில் போய் அப்படி வாசலில் போய் என்டர் ஆனவுடனே அந்த சிஷியனுக்கு பிராணன் போயிடுது. இவர் யமன்கிட்ட சொல்லி, யம தர்மனே இது மாதிரி நீ பண்ணுறது நியாயமாக, நான் என்னோடய சிஷியனை கூப்பிட்டுன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே அப்படி சொன்னது. யம தர்மன் வர்றார், சுவாமி நீங்கள் சொல்கிறது வாசம் தான், அவனுக்கு பிரம்மா எழுதியிருக்கிறதுனா நீங்கள் அவனை யமலோகத்துக்கு அழிச்சுன்னு வரணும், இங்கே அவனுக்கு பிராணன் போகணும் தான் எழுதியிருக்கு, அதான் நடந்தது இப்போ அப்படின்னு யமன் சொல்கிறார். சரி இது ஒன்றும் மாற்ற முடியாதான்னு விதிச்சிருக்க, என்னோடய தப வலிமையெல்லாம் அப்படி வீணாகிடுது, நான் பிரம்மலோகம் வந்து இங்கே யமலோகமும் வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் உங்கள் தபஸை நீங்கள் வீணடிக்கிச்சிருக்கவே வேண்டாமே, இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வேலை பண்ணியிருக்கலாமேன்னு யம தர்மன் சொல்கிறார். ஏன்னா யமதர்மன் தர்மம் தெரிஞ்சவர் தான், தர்மம் தெரியாதவரில் அவர் சொல்கிறார், இந்த சிஷ்யன் வந்து உங்களை நமஸ்காரம் பண்ணாருன்னா அப்போ நமஸ்காரம் பண்ணோடனே நீங்கள் தீர்காயுஷாக இருன்னு சொல்லியிருந்தால் அவன் தீர்காயுஷாக இருந்திருப்பான், இங்கே கூட்டுன்னு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே அப்படின்னு யமன் சொல்கிறார். உங்கள் தபஸில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எப்படி அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யமன் கேட்டவுடனே அவருக்கு அப்போ தான் புரிகிறது. அப்புறம் சிஷியனை யமனோட அனுகிரகத்தினால ஐஷனை காப்பாற்றின்னு திரும்பி வந்துட்டார். அப்படி தன்னோட தபஸ் வலிமையில் தனக்கே நம்பிக்கை இல்லாத குருவை போய் யாரும் சரணாகதி பண்ணக்கூடாது. குரு அப்படின்னு சொன்னால் சிஷியனோட பொறுப்பு எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு குரு தான் கிருஷ்ண பரமாத்மா. சிஷியனை பார்த்த உடனே அவனுக்கு என்ன விதமான தாபம் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை பேசுகிறார். இதுக்காக இவ்வளோ பெரிய உபதேசம் வேணுமா, 18 அத்தியாயம் வேணுமான்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னாலே பல பேருக்கு புரிகிறது. ஆனால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் அப்படி தூண்டி விட்டவுடனே கேள்வி மேலே கேள்வி அவனுக்கு வந்துட்டே இருக்குது. சந்தேகங்கள் நிறையா வருது. சந்தேகங்கள் வந்து அதுக்கு சரியாக பதில் கிடைச்சாதான் மனசில் திருப்தி ஏற்படுறது, நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அப்படி தான் சந்தேகிறதுனே இருந்தால் மேலே போக முடியாது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரியான ஆள் வேணும், அந்த சரியான குருவாக தான் கிருஷ்ணன் கிடச்சிருக்கா. அப்படி மற்ற அவதாரங்கள் எல்லாம் ராம அவதாரம் உட்பட ராம அவதாரத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார், பித்ருவாக்கிய பரிபாலனம் இப்படின்னு பல தர்மங்களை, ஏகபத்தினி விரதம்னு நிறையா தர்மங்களை சொன்னார், சகோதரர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் காமிச்சார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் பூர்ணாவதாரம்னு ஏன் சொல்கிறாருன்னா, கிருஷ்ணாவதாரத்தில் தான் டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற அந்த ஃபிலாசபியே வந்தது. எதை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறார். நாரதர் வந்து கிருஷ்ணன்கிட்ட கோகுலத்தில் கிருஷ்ணன் லீலையெல்லாம் பண்ணும்போது சொல்கிறார், நாளைக்கு மறுநாள் கம்சன் உன்னை கொல்ல போகிறான், மதுரால் அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான், அதனால் நீ அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்னு சொன்னி கிருஷ்ணன் அப்போ பதட்டமே படலை, ஐயோ நம்ம மாமாவே நம்மளை கொல்ல போகிறானு இல்லை, சிரிச்சுட்டே பேசாமல் இருந்திருக்கான். யார் யாரை கொல்ல போகிறாங்கிறது அப்புறம் விஷயந்தான். ஆனால் எது எப்போ ஏற்பட்டதான ஒரு விஷயம் வந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுட்டே எல்லாத்தையும் சமாளிக்கிற விஷயம் அந்த கிருஷ்ணனோட சிரிப்பு தான் எல்லாம் இருக்குது. நம்மளோட மாயையே, நம்மள்ட்ட இருக்கிற மாயை அபகரிக்கிறதே அந்த சிரிப்பு தான் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துக்கு பூர்ணாவதாரம் அப்படின்னு ஒரு பேர். பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு பாகவதமும் சொல்கிறது. கிருஷ்ணனை தான்
பிரம்மாவே சொல்கிறார். கிருஷ்ணர்த்து ஸ்வயம் பிரம்மம் அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. கிருஷ்ணனும் ஸ்வயமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணினதை விட இப்பேற்பட்ட ஒரு உபதேசம் பண்ணிருக்கார். ராமாவதாரத்துலேயும் பரதனுக்கு நிறையா ராஜநீதியிலையும் உபதேசம் பண்ணிருக்கார். ஆனால் இது மாதிரி ஒரு தத்துவ உபதேசம், சண்டை போட மாட்டேன்னு சொன்னவனை போய் சண்டை போடுறதுக்கு தூண்டி விட்டுருக்காரு. அப்படி ஒரு குருவாக தர்மாதி யுத்தான்ஷயோன்ய க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே அப்படின்னு கீதையிலே வருது. தர்ம யுத்தம் பண்ணுறதை விட க்ஷத்ரியர்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால யார் யார் எதை பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் இந்த அவதாரம். அதனால் பகவான் அர்ஜுனனுக்கு குருவாக கிடைச்சது அர்ஜுனனோட பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் அடுத்தபடியாக மூணாவது ஸ்லோகம், க்ளைபியம் ஆஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்லி. க்ளைபியம், க்ளைபியம் சொன்னாக்க பேடித்தனம்னு அர்த்தம், கோழையாக இருக்கிறது. உனக்கு அந்த பேடித்தனத்தை அடையிறதுக்கான தகுதி இல்லை. நான் ஏதத்து துவயி ந உபபத்தியதே, இந்த கோழையாக இருக்கிறதான இந்த ஒரு நிலை உன்னை எப்படி வந்து அடைஞ்சது? அதுக்கு நீ தகுதியானவன் இல்லையே, அது வந்து உன்னை அடையிறதுல அர்த்தமே இல்லையே. சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம், சுத்திரம்னா ரொம்ப கீழான மட்டமான நிலை, ரொம்ப கீழான இருக்கு, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்து கீழே போனால் எவ்வளோ நல்ல அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அதனால் பகவான் சொல்கிறார் அந்த கீழான நிலையை நீ எப்படி அடைஞ்ச, அதனால் அதை விட்டுடு. ஹிருதய தௌர்பல்யம், துர்பலம், மனசு பலவீனமாக இருக்குது, அந்த பலஹீனத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி தியக்த்வா உத்திஷ்ட பரந்தப, பரந்தப்பான்னு அர்ஜுனனை பார்த்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுறான் பகவான். எதிரிகளை வாட்டுபவன் அர்த்தம். அர்ஜுனன் வந்தாலே எதிரிகள்லாம் அப்படியே நடுங்கி போகிறான். அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிற உனக்கு இந்த நிலை ஏன் வந்தது? சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வா உத்திஷ்ட பரந்தப்பா, விவேகானந்தர் எந்த இடத்துல போய் எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் அந்த லெக்சரில் அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது இதுலேருந்து தான் வந்தது. உத்திஷ்ட எழுந்துரு, அதனால் உனக்கு இந்த ஹிருதய தௌர்பல்யம், ஹிருதயமானது பலகீனமாக இருக்கிற நிலையும், ரொம்ப எல்லாரும் தூஷிக்கக்கூடியதான ரொம்ப கீழான நிலையும் உனக்கு சரியானதில்லை, அதனால் நீ எழுந்துரு, எழுந்து யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்கிறார். யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன் உடனே யுத்தத்துக்கு தயாராகிட்டானா? இப்போ பகவான் ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் மூணாவது ஸ்லோகத்துலேயும் அர்ஜுனனை பார்த்து கேள்வி கேட்டார். குருதஸ்வா கஷ்பலமிதம் விஷமே சமுபஸ்திதம், இந்த குழப்பம் ஏன் வந்தது? நீ ரொம்ப கீழான நிலை அடைஞ்சிட்டு இருக்க, உன் ஹிருதயம் பலவீனம் அடைஞ்சிருக்க, அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனுக்கு இப்போ தான் ஏற்கனவே தர்மத்தை பற்றி பேசினான் இல்லையா, அந்த நிலையும் தான் நினச்சது தர்மம் அப்படிங்கிறதும், இந்த யுத்தம் நமக்கு வேண்டாம் அப்படின்னும், யுத்தத்தினால என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னான் இல்லையா, இதெல்லாம் பகவானுக்கு பிடிக்கலை, பகவான் ஏற்றுக்கலை, நம்ம சொன்னது சரியில்லை அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்தது. அந்த அவேர்னஸ் வந்ததுனால இப்போ கொஞ்சம் அதை மாற்றி பேச போகிறார். அதை தொடர்ந்து நம்ம நாலாவது ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம், பார்ப்போம். சத்குரு சுவாமினா ஜெய்.